ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எகவா இரே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சவப்பகல் பாயாசம் எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கப்பு வந்து சவப்பகல் எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரு டம்ளர் பால், தேவையான அளவு வேர்க்கடலை, 150 கிராம் வந்து வெல்லம், தேவையான அளவு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ் பழம், தேவையான அளவு ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து நெய், தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ், இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்வ் பவுலையும் வேர்க்கடலையும் நம்ம வந்து கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பவுடராக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ரவை பதத்துக்கு நம்ம வந்து அவளை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து நிலக்கடலையும் நல்லா வந்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஓரளவு சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அவளை நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை நம்மளுக்கு கட்டி ஆயிரும். இப்போ நம்ம திரிச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து திக்னஸ் ஆயிடுச்சு, பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய்யில் வந்து பாதாம், முந்திரி, தேங்காய், இல்லை கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 டிராப் வந்து வெனிலா எசன்ஸ் நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான, சூப்பரான, ஹெல்த்தியான நம்மளுக்கு ரெட் அவுல் பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அவளையும் பீனட்டையும் ஐ மீன் வேர்க்கடலையும் நம்ம வந்து வெறும் வடச்சட்டியில் நல்லா வறுத்து தான் நாங்கள் வந்து பொடி பண்ணியிருக்கிறோம். சாரி, நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும், நல்லா பச்சை வாடை அடிக்கும் பாயாசம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.